Hello guys, welcome back to our channel. In the video, early morning, we will snooze the alarm. We will follow a rule that we will follow. And this rule is very simple to follow. This is mostly catered. And this is a new rule. And this is how இது வந்து நான் அப்ளை பண்ணி பெனிஃபிட் ஆனதுனால தான் நான் இந்த வீடியோவே உங்களுக்கு வந்து நான் வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ நம்மளுக்குள்ள லைக் நீட் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கட்டும், ஆர் ஜேஇ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கட்டும், ஆர் ஈவன் போர்ட்ஸ் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே மார்னிங் ஏந்திரிக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்கும். எஸ்பெஷலி ஸ்கூல் போகிறவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்காது, பட் ஸ்டில் அவங்க ரிப்பீட்டராக இருக்காங்க அப்படின்னா மார்னிங் ஏந்திரிக்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரிப்பீட்டர்ஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நைட்டு படிக்கிறேன், லைக் நான் வந்து நைட் எவ்வளோ நேரம் ஆனாலும் கண்ணு முடிச்சு படிக்கிறேன், பட் என்னால் காலையில் ஏந்திரிக்கவே முடியாது அப்படின்னு, என் பெட்டை விட்டு எழுந்திரிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இருது, பட் அவங்களுக்குள்ள வந்து தோணும் லைக் நம்ம காலையில் ஏந்திரிச்சு படித்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ரீட்டெயின் ஆகும், அண்டு நல்லா படிக்கலாம், நல்ல ஒரு குட் என்வாயன்மெண்ட் இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் அவங்களால வந்து ஏஞ்சி படிக்க முடியாது இல்லையா? ஸோ அப்படி திங்க் பண்ணுறவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு இந்த வீடியோவில் வந்து நான் மெயினாக அந்த 10 seconds ரூல்னால் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் கிறிஸ்பாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வந்து அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம், எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் ஆகலைன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 10 seconds ரூல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் மார்னிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 6 o'clock அலாரம் வைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து 6 o'clock அலாரம் வச்சா கூட நமக்கு வந்து சம்டைம்ஸ் நம்ம ஏஞ்சி பார்க்குறப்ப டைம் 7 ஆகிடும். ஏன்னா டெய்லி கூட அப்படி நடந்துட்டுருக்கலாம், நான் வந்து 5 ஏந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு வந்து தூக்க தெளியறதே வந்து 7 ஆகிடுதோ ஒரு 7:30 ஆகிடுது, ஈவன் 8 கூட ஆகுது, பட் நான் சீக்கிரமாக தூங்குறேன் அண்டு எனக்கு ஸ்லீப்பும் நல்லா இருக்குது, பட் அதுக்கு என்னால் வந்து 5 ஏந்திரிக்க முடியல, நான் நினச்ச டைமுக்கு என்னால் ஏந்திரிக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து 6 o'clock நீங்கள் அலாரம் வைக்கிறீங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு 6 சொல்கிறேன், மேபி இட் கேன் பி 5 ஆர் இட் கேன் பி ஈவன் 7 ஆல்சோ. ஏன்னா நீங்கள் நைட்டு எவ்வளோ நேரம் வந்து எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் கண்முழிச்சு இருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து உங்கள் மார்னிங் வந்து மாறும். ரைட் இப்போ வந்து 6 o'clock அப்படின்னு நான் வைக்கிறேன் அப்படின்னா, 6 o'clock நான் அலாம் வச்சிட்டேன். ஸோ 6 o'clock அலாம் வச்சிட்டேன் அப்படின்னா 6 o'clock அலாம் அடிக்குது. அந்த அலாம் அடிக்கிறப்போ நமக்கு வந்து நம்ம பிரெயினுக்கு நம்ம 10 seconds கொடுக்க போகிறோம், எதுக்கு ஏந்திரிக்கலாம் இல்லைனா அப்படியே போய் படுத்துடலாம், லைக் அதை ஸ்னூஸ் பண்ணிட்டு அப்படியே படுத்துடலாம். ரெண்டு சாய்ஸ் இருக்குது நமக்கு, ஒன்று 10 seconds, அந்த 10 seconds நம்ம டிசைட் பண்ணோம். அந்த 10 seconds இது வந்து ஒரு பிரெயின் கேம் மாதிரி தான், என்னென்னா அந்த 10 seconds நீங்கள் வந்து சொல்லணும் உங்ககிட்ட, ஓகே நம்ம இப்போ வந்து ஏஞ்சி படிக்கணும். அந்த 10 seconds மேபி உங்களுக்கு தோணாது, பட் இது ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இதுக்கு பெரிய ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நாள் வந்து நீங்கள் நைட்டே சொல்லிகிட்டே படுங்க, நம்ம வந்து 10 seconds ரூல் நாளைக்கு ஃபாலோ பண்ண போகிறோம், அலாம் அடித்த 10 seconds நான் ஏஞ்சிடணும், இல்லைன்னா வந்து நம்ம வந்துட்டு அப்படி தூங்கிறோம் அன்றைக்கி டே ஃபுல்லாக வேஸ்ட் ஆக போகுது அப்படின்றத நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஏந்திரிக்கிறேன்னா என்ன ஆகுன்ற கான்சிக்வன்சஸ் வந்து உங்களுக்கு தெரியணும், ரைட்? அதனால் வந்து நீங்கள் 10 seconds ரூல் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முந்தான நைட்டே பிளான் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் அலாம் அடிக்கிறப்போ அந்த 10 seconds நீங்கள் டிசைட் பண்ணும். அந்த 10 seconds நீங்கள் ஏஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே நீங்கள் தூங்கவே மாட்டீங்க, லைக் நீங்கள் பெட்டில் தூங்கி அதாவது கண்ணை திறக்கிறது கிடையாது, பெட்டை விட்டு ஏஞ்சி உட்காந்துடணும், ஆர் பெட்டிலேருந்து கீழே வந்துடணும், பெட்லேருந்து இறங்கிடணும், அதுதான் மெயின், அதுதான் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? அந்த 10 seconds இது வந்து ரூல் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து இது இம்பாசிபிளாக கூட தெரியலாம், எப்படி அந்த 10 seconds நம்மளால் வந்து இவ்வளோத்தையும் டிசைட் பண்ண முடியும் அப்படிலாம் நினைக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 1 week உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ஸ்டில் அதுக்கப்புறம் போயிடுச்சு அப்படின்னா இதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நீ 2023 ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு 2024 படிக்கிறீங்க அப்படின்னா மார்னிங் ஏந்திரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அண்ட் இது ரொம்ப இஃபெக்டிவ்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 10 seconds நீங்கள் வந்து டிசைட் பண்ணுறீங்க, உங்கள் பிரெயினுக்கு டைம் கொடுக்குறீங்க அந்த 10 seconds. அலாம் அடிக்கிறப்போ அலாம் அடிக்கிறது அப்படின்னு நம்ம காதில் விழறப்பவே நமக்கு வந்து ஓகே சம் பார்ட் ஆஃப் நம்ம சம் பார்ட் ஆஃப் அவர் பிரெயின் வந்து இன்னும் ஆக்டிவாக தானே இருக்குது, அந்த பார்ட் ஆஃப் பிரெயின் வந்து அது யோசிக்கட்டும்ன்ற நான், ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் சயின்டிஃபிக்கோட ரிலேட்டடாக இருக்கும், பட் அப்படி சயின்டிஃபிக்கோட ரிலேட் ஆகிற டிப்ஸ் அண்ட் நிறைய
ட்ரிக்ஸ் எல்லாமே அது மட்டும் தான் ஒர்க் ஆகும். நான் சொல்கிறேன் இதுதான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை 1 வீக் பண்ணிட்டேன், எனக்கு அதுக்கப்புறமும் ரிசல்ட்ஸ் எல்லாம் இல்லை ஒன்றுமே, என்னால் வந்து என்ன பண்ணாலும் ஏந்திரிக்க முடியல அப்படின்னா அதுக்கான ஒரு இது இருக்குது. லைக் நீங்கள் இப்போ வந்து எடுத்த உடனே வந்து 5 தான் எந்திரிக்கணும், நீங்கள் வந்து நார்மலி 8 o'clock எந்திரிக்கிற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எடுத்த உடனே 5 தான் எந்திரிக்கணும் அப்படின்றதெல்லாம் மறந்துடுங்க. ஸ்டார்ட் வித் 7. நான் வந்து 8 o'clock எழுந்திருக்கிறேன் பட் எனக்கு 5 o'clock எழுந்திருக்கணும்னு தோணுது அப்படின்னா 7 ஆரம்பிங்க. 7 ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் 12 or 11:30 பெட்டுக்கு போயிடணும் அண்ட் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். 11:30 or 12 நீங்கள் பெட்டுக்கு போயிடணும். அப்போ தான் வந்து இது பாசிபிள், ஓகேங்களா? அப்போ நீங்கள் 7 எழுந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள் அண்ட் அதுக்குமே 10 seconds ரூல் ஃபாலோ பண்ணுங்கள். 7 o'clockாகவே இருந்தாலும் பரவாயில்ல, 10 seconds ரூல் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த 7 ஒரு 1 week 7 o'clock எழுந்திட்டு நெக்ஸ்ட் வீக் 6 எழுந்திரிங்க. மேபி எல்லா டேஸும் உங்களுக்கு 7 o'clockே நீங்கள் எழுந்திரிக்கிற மாதிரி இருக்காது, பட் சம்டைம்ஸ் நீங்கள் 7:45 எழுந்திரிச்சிருக்கலாம் ஆர் 8 கூட எழுந்திரிச்சிருக்கலாம். டசன்ட் மேட்டர், ரெக்ரெட் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன காலையில் லேட்டாக எழுந்திரிச்சாலும் பரவாயில்ல, வி ஸ்டில் ஹாவ் த ஹோல் டே. அந்த காலையில் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்றத நினச்சி நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லா டேஸும் வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் காலையில் என்ன நடந்ததோ அப்படியே மறந்துடுங்க. அந்த 1 hour நம்ம அந்த ஒரு 1 or 2 hours நம்ம படிக்க முடியலன்னு நினச்சி ஹோல் டேவையும் நீங்கள் வந்து வீணாக்க போகிறீங்களா? அதனால் வேண்டாம். அப்படி காலையில் ஓகே நம்ம 2 hours படிக்க முடியலையா, நம்ம அப்படி தான் பிளான் பண்ணோம் பட் முடியலையா, அந்த ஒர்க்கை தூக்கி லாஸ்ட்டில் ஆர் அந்த ஒர்க்கை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க பாருங்கள். அண்டு வேறு ஏதாவது அந்த அந்த மார்னிங் முடிக்கிற அந்த 2 hours கூட அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் வேறு ஒரு செஷனில் போய் மாற்றிக்கோங்க. மேபி உங்களுக்கு ஒரு பிரேக் நீங்கள் கொடுத்துருந்துருக்கலாம் ஆர் ஏதாவது ஒரு ஃபோன் பார்க்குற பிரேக் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி ஒரு 1/2 hour ஒரு 20 minutes ஆட் பண்ணி அந்த 2 hours ஒர்க்கை ஒரு 1 hour முடிக்க பாருங்கள். அண்ட் அப்படி பண்ணுறப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து நம்ம எப்படி அந்த டேயோட கோலும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம கொஞ்சம் லைக் எப்படி சொல்கிறது, நம்ம கொஞ்சம் தோணும் லைக் ஓகே நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னு. இந்த 10 seconds ரூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்டடி டிப்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். அண்ட் இதுக்கு மேலே நிறைய ஸ்டடி டிப்ஸ் நீட் ஜெய் ரிலேட்டடாக வர இருக்குது அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் ஸ்டடிங், பாய். அண்ட் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.